Hi friends, welcome back to my channel. Now I'm ARIVU artist. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பீகாக் வரையறோம். அந்த பீகாக் எப்படி இருக்கும்னா நல்ல ஃபெதர்ஸ் எல்லாம் நல்ல தோகை விரிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பீகாக். இது கிட்ஸுக்கான டிராயிங். வாங்க எப்படி டிராயிங் வரையிறதுங்க அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். நோட்டை வெர்டிக்கலா ஒரு லைன் போட்டு சென்டரா பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாரிசன்டல் லைன் கீழே கிரவுண்ட் லெவலுக்காக. அதுக்கப்புறம் சென்டர் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அதில் சென்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எதுக்குன்னா பின்னாடி அந்த பீகாக்கோட பின்னாடி அந்த வால் பகுதியில் ஒரு அந்த ரெக்கை பகுதியோட டிசைன் வரைகிறதுக்காக நான் அதை விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸாக்டாக சென்டராக நான் அந்த பீகாக்கோட பாடி, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அரை வட்டம் கிட்டத்தட்ட முக்கால் வட்டம் இருக்குது, அதை நான் பாருங்கள் கரெக்டாக சென்டர் பண்ணி பேரலலாக நான் அதை பார்ட்டிஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பகுதியாக பிரிச்சிருக்கேன். அந்த நாலு பகுதியிலையும் மறுபடியும் ஒரு சென்டர் டாட் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பெரிய கர்வ் லைன்லேயும் ஒரு சென்டர் டாட் வச்சு மறுபடியும் அதை ரெண்டாக பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வளைவு கோடு. இது எதுக்குன்னா ஒவ்வொரு ஃபெதரும் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக, அந்த ஈவனாக அந்த சென்டர் வேணுங்கிறதுக்காக ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த டாட்டை வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபெதரோட அந்த ஓவரால் ஷேப். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கலர் அந்த மல்டி கலரு ஐ அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக போட போகிறோம். இது ஒரு சும்மா ஒரு பொம்மை மாதிரியான ஒரு பீகாக் தான். இருந்தாலும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லாத நீங்களாக வரைஞ்சிங்கன்னா அது ஈவனாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம சென்டர் லைன் வரைஞ்சோம், கீழே கிரவுண்ட் லெவலுக்கு ஒரு லெவல் போட்டோம், சென்டராக பாடி வரைஞ்சோம், அதுக்கப்புறம் அந்த விங்ஸுக்காக ஒரு கர்வ் லைன் வரைஞ்சோம், அதுக்கப்புறம் ஓவரால் அந்த ஃபெதர்ஸ்க்காக ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சோம். அந்த சர்க்கிள்னால் முக்கால் சர்க்கிள் ஆஃப்க்கு மேலே கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அதை மறுபடியும் உள்ள ஒரு பகுதி வரைஞ்சி உள்ள ஒரு கர்வ் லைன் வரைஞ்சி எத்தனை பார்ட்டிஷன் நம்ம எத்தனை ஃபெதர்ஸ் வரைய போகிறோமோ அதை நம்ம மெஷர் பண்ணி நம்ம இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு கர்வ் லைனும் நீங்கள் வரைஞ்சிட்டு வரைஞ்சிங்கன்னா ஒன்று போத்த மாதிரி அது ஈவனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செய்யாமல் நீங்களாக கையில் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எரேசரில் இருந்த டஸ்ட்டை தான் துணி வச்சு நான் தொடைச்சேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்லாம் அழிச்சிட்டு அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக இப்போ வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி பிளாக் ஸ்கெட்சி நான் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ண போகிறதில்ல, இதை டைரெக்டாக நான் வந்து கலர் பண்ண போகிறேன். கலர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து பிளாக் பென்சிலில் இன்றைக்கி அவுட்லைன் பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அவுட்லைன் பண்ணி பண்ணி கலர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது நல்ல மெத்தடு, பட்டு இந்த கலர் பென்சில் பிளாக் கலர் பென்சில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம பிளாக் ஸ்கெட்ச் பென் ஈஸி, அது ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும். ஸோ இது கிளாஸ் மார்க் பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டெட்லர் பிராண்டில் இந்த டபுள் இ பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டார்க் பென்சில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு கலர்ஸ்லாம் எழுதாது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபெதர்ஸ்க்கு லைட் க்ரீன் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அந்த இருக்கிற மிச்சமீதி கேப்பில் கொஞ்சோண்டு எல்லோ அடிக்கலாம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா காட்டன் வச்சு தான் தொடைச்சேன். ஏன்னா சில இடத்துல ஈவனாக இல்லாமல் இருந்தது, அது இப்போயே தொடச்சிக்கிட்டோமா ஈவன் ஆகிடும். ஸோ அடுத்தது பாடிக்காக அந்த ப்ளூ கலர் பண்ணுறோம், அது உள்ள கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு லைட் ப்ளூ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் இல்லாமல் ஒரு லிமிட்டட் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இந்த சைடில் லைட்டு லைட் க்ரீன், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் இந்த சின்ன சின்ன ஃபெதர்ஸ் அந்த இறகுகளுக்காக வர டிசைன்ஸு, அப்புறம் க்ரே கலரில், அதுக்கப்புறமேட்டு அந்த உள்ளே இருக்கிற சின்ன ஓவல் ஷேப்புக்கு ஒரு ரெட் கலரு. இதெல்லாம் நீங்கள் பென்சிலில் எவ்வளோ பெருசு வரையணும்னு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரைங்க. அதுக்கு மேலே ப்ளூ கலரு. ஸோ இன்பிட்டுவின் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் இருக்குது, அந்த வெள்ளை கலரில் எல்லோ கலர் பண்ணுறோம். ஸோ அந்த எல்லோ கலர் மேலே ப்ளூவில் மோதிஞ்சா கொஞ்சம் க்ரீன் ஷேடு கிடைக்கும், கீழே ரெட்டில் மோதிஞ்சுனா கொஞ்சம் ஆரஞ்சு கிடைக்கும். அதுக்கு லெக்கு லைட் ப்ரௌன்,
அதே மாதிரி பீக்குக்கும் லைட் ப்ரௌன். மேலே நம்ம இது மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த கொண்ட பகுதி போட்டாச்சு. இப்போ டார்க் க்ரீன் எடுத்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் இது ஒரே மாதிரி போடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு போடாதீங்க. இது ஒரு விஷயத்தை முடிக்கும் போது கீழே ஸ்டார்ட் பண்ணி வி மாதிரி, அதாவது இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே போல் தான் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட அழகாக முடிச்சிட்டோம். கீழே லேண்டுக்குரிய கலரு, இந்த ஃப்ளஷ் டின்ட்டுன்னா இந்த ஸ்கின் கலர் மாதிரி இருக்கிற கலர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டு க்ரீனு இல்லைன்னா லைட் எல்லோ இந்த மாதிரி, இப்போ நான் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ அடிச்சிட்ருக்கேன். அது பக்கத்துலேயே கொஞ்சமாக லைட் க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு காட்டனில் வச்சு தொடச்சாச்சு. இப்போ நான் பிளாக் அவுட்லைன் பண்ணுறேன். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா ஸ்டெட்லர் ப்ராண்டில் டபுள்இ பென்சிலு, இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதை மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த கலர் நல்லா எழுதும், இது இந்த ஆயில் பெஸ்டல் மேலே நல்லாவே ப்யூராக எழுதும். ஒரு நாளாக வரைஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிளான பீகாக், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். பார்க்கும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பார்த்தீங்கன்னா வரைஞ்சது சுற்றி ஈவனாக அழகாக இடம் விட்டு வரைஞ்சிருக்கேன். அடுத்து வளர்க்கும் போல் பார்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம சேனல் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.